ஹைப்பர் பார்க்குங்கிறது வந்துங்க இப்போது எல்லோரும் வந்து ரேஸ் கோர்ஸு, ஆர்எஸ்புரம் அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா. அது மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இடமா இருக்கும், ஒரு ஆர்ட்டுக்கு ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு சிறப்பு இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து ஆர்ட் ஒரு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்கள் வந்து குழந்தைகள் விளையாடுறதுக்கு, அதே மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் சாயந்தரம் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அழகான இடமா இருக்கும். ஏன்னா இது ஒரு குப்பை மேடாக இருந்தது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி வந்து ஹைப்பர் பார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹைப்பர் பார்க்குங்கிறது ஒரு பேர் தான். மக்கள் வந்து இனி வந்து பார்க்கணும், மக்கள் நிறைய பேர் இனி இந்த இடத்த வந்து விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இந்த வருஷம் வந்துட்டு எப்பவும் வழக்கமாக நம்ம வந்துட்டு கோயம்புத்தூர் விழான்னு சொன்னாலே அது ஓவிய சந்தை தான். இந்த தடவை அதை இன்னும் மேம்படுத்தும் விதத்தில் நம்மளோட உயர்நிலை பள்ளிகள், கவர்மெண்ட் உயர்நிலை பள்ளிகள் குழந்தைங்களை வந்துட்டு ஒரு ஆர்ட் காம்படிஷன் நடத்தி அவங்க பண்ணுற ஆர்ட்ஸை வந்துட்டு நம்ம ஸ்கிரீனிங் பண்ணி பெஸ்ட் ஒர்க்ஸை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணி 1, 2, 3 ஆஃப் மொத்தம் 5 ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். அதில் டாப் 100 ஒர்க்ஸ் அலமாங் ஆல் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஓவிய சந்தையில் வந்துட்டு ஒரு எக்ஸிபிட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட படமும் வந்துட்டு 60,000-70,000 பேர் வர மக்கள் கூடுற இடத்துல வந்துட்டு அவங்க படமும் வரது வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு பெருமை, நம்மளுக்கும் ஒரு பெருமை. ஸோ அதை வந்து இந்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்குதுங்க. இங்கே வந்து மெயினாக வந்து ஆர்டிஸ்ட் அவங்களோட தனித்துவத்தை காமிக்கிற மாதிரி தான் மியூரல்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இங்கே வாழ்வியல் ஒரு சில ஆர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இயர் வந்து இப்யூச்சாங் வந்து இங்கே இருக்கிற மக்களோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து அதை மர்ஜ் பண்ணி இங்க வந்து ஆர்ட்டா பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ஹைப்பர் பார்க் இங்க போட்டதுக்கு காரணம் இங்க இருக்கிற மக்களோட வாழ்வியல் அதை வந்து மேம்படுத்துறதுக்கு வேண்டிதான் மெயினா வந்து ஹைப்பர் பார்க்குங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம். இந்த இடம் ஒரு குப்பை மேடா இருந்த இடத்த வந்து ஒரு கிளீனான ஒரு ஸ்பேஸா வந்து மாத்திருக்கோம். இந்த ஹைப்பர் பார்க்ல வந்து ஸ்டடிங், அதாவது குழந்தைங்க படிக்கிறதுக்கு வேண்டி விளையாடுறதுக்கு இடம், இங்க இருக்கிற மெயினா வந்து விமன் எல்லாம் வீட்லயே தான் இருப்பாங்க, அவங்களுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு மாதிரியான பிளேசஸ் எல்லாம் கட்டியிருக்கேன்.